நான் டாக்டர் முகமது இப்ராஹிம். புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை நிபுணர். திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ உலகம் முழுக்க கொரோனா வைரஸ் என்ற ஒரு வைரஸ் கிருமி மூலமாக COVID-19 என்ற நோய் பரவிக்கொண்டிருக்கிறது. இதனுடைய தாக்கம் இந்தியாவிலையும் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்தியாவில் நாம் 2வது ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 3வது ஸ்டேஜை நோக்கி போய்கிட்டிருக்கோம். 3வது ஸ்டேஜ் அப்படின்னா, நம் மக்களிடமிருந்தே அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு இந்த நோய் பரவக்கூடிய வாய்ப்பு, இதை தான் நம்ம 3வது ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்களாகிய நாம் எவ்வாறு பொறுப்போடு நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ நாம் கடந்த ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கலாம், மீட்டிங்ஸில் கலந்துருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கலாம். ஸோ அந்த நிகழ்ச்சியில் நம்ம பங்கேற்றிருந்தால், அந்த நிகழ்ச்சியில் வேறு யாராவது இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால், அது நம்மையும் தாக்கியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இது ஏன் அப்படின்னா, இந்த நோய் ஒரு ஆளை தாக்கிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 14 நாட்கள் ஆகும் அதனுடைய நோய் குறியீடுகள், ஒரு ஜுரமோ தலைவலியோ அல்லது இருமலோ வருவதற்கு. ஸோ அதனால் நம்ம நல்லா தானே இருக்கோம், நமக்கு இந்த நோய் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழக அரசு, மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் அதை சார்ந்த மருத்துவர்கள் அரசு மருத்துவமனை அனைத்திலும் இதுக்கான பரிசோதனையை ரொம்ப எளிதான முறையில் செய்வதற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு யாருமே பயப்பட வேண்டாம். உலகத்தில் உள்ள பெரும் தலைவர்கள்லாம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்கிலாந்து நாட்டில் அதனுடைய இளவரசர் சார்லஸ் அவர்களே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனுடைய பிரதமர் போரிஸ் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கனடாவில் அதனுடைய ஃபர்ஸ்ட் லேடி அவர்களே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு உலக தலைவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த நோய் பாதிப்பு உண்டானவர்கள் யாரும் வெட்கப்படவோ பயப்படவோ வேண்டாம். இது வந்து வெறும் 2% ஆட்களுக்கு மட்டும்தான் ரொம்ப வீரியத்தன்மையோடு இருக்கும், மற்றவர்களுக்கு தானாகவே உரிய சிகிச்சை முறையை கொடுத்தால் சரியாகிவிடும். அதற்கான சிகிச்சை முறைகள் எல்லாம் எல்லா அரசு மருத்துவமனைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த நிலைமையில் நாம் நம்மளுடைய அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து, நாம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் எதையாவது பங்கேற்றிருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் நேராக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளை நாடி நமக்கு இந்த நோய் இருக்கா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு உறுதிப்படுத்திக்கலாம். அந்த டெஸ்ட் செய்த பிறகும் எல்லாத்தையுமே அந்த மருத்துவமனையில் அவங்க தங்க வைக்க மாட்டாங்க. ஏதேனும் நோய் குறியீடுகளோ சந்தேகங்களோ இருந்தால் மருத்துவமனைகளிலோ அல்லது வேறு இடங்களிலோ அவர்களை தனிமைப்படுத்தி வைப்பார்கள். எந்த நோய் குறியீடும் இல்லை அப்படின்னா அவர்களை வீட்டுக்கே அனுப்பி அவர்கள் தங்களை தானே தனிமைப்படுத்தி கொள்ள அறிவுறுத்துவார்கள். இதுதானே ஒழிய நம்ம சமூக வலைதளங்களில் வரக்கூடிய தவறான செய்திகளையும் விஷயங்களையும் கேட்டு பயப்பட வேண்டாம். நாம் இந்த ஒரு வகையில் நாம் முன்வந்து இந்த ஒத்துழைப்பை நம்ம அரசுக்கு கொடுத்தோமானால் நம்மளுடைய குடும்பத்தினரையும் நம்முடைய சமுதாயத்தையும் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களையும் நாம் பாதுகாத்து இந்த நோயிலிருந்து நம் நாட்டையும் உலகத்தையும் மிக விரைவில் நாம் சீர் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உண்டு. அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தருமாறு மிகவும் தாழ்மையுடன் வேண்டுகொள்கின்றேன். நன்றி.